ஹாய், நிறைய மர்மமான விஷயங்களை நம்ம சேனலில் நம்ம டெய்லி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு மர்மமான ஒரு விஷயத்தை தான் பேச இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பேசின நிறைய விஷயங்களை காட்டிலும் இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு வித்தியாசமான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. அப்படி என்ன இந்த விஷயம் அப்படின்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னா, 1994 வருடத்தில் கிட்டத்தட்ட 25 வருடங்கள் கடந்தும் இன்றளவும் இதில் இருக்கக்கூடிய மர்மங்கள் விளக்கப்படாமல் இது ஒரு அன்சால்வ்டு இன்சிடெண்டாக இப்போ வர எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். 1994 வருடத்தில் சாண்டியகோவில் இருக்கக்கூடிய சன்செட் கிளிஃப் பக்கத்தில் ரெண்டு பேர் வாக்கிங் போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு பிரேதத்தை பார்க்குறாங்க. கடற்கரை ஓரத்தில் பக்கத்தில் போய் பார்க்கும் பொழுது அது ஒரு பெண்ணினுடைய பிரேதம் என்பது தெரிய வருது. அது நிர்வாணமாக கிடக்குது. அப்போ இதை பார்த்தோன்னே இவங்க அதிர்ந்து போகிறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பெண்ணினுடைய ஒரு பக்க கால், வலது பக்க கால் தொடக்கி கீழே சுத்தமாக இல்லை, யாரோ வெட்டி எடுத்துகிட்டு போனது மாதிரி இருக்குது. கழுத்து பகுதி உடஞ்சி துஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆங்காங்கே ஏதோ ஒன்று கடித்து வச்சது போன்ற காயங்கள் நிறையா இருக்குது. அதோட சேர்த்து அந்த உடம்புல இருந்த ஒரு சதை தனியாக துண்டாங்க எவ்வளோ கிடக்குது தோளோடு சேர்த்து. இதெல்லாம் அங்கங்கே அப்புறம் காயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்த உடனே ரொம்பையும் பதறி போகிறாங்க. உடனே அங்கே இருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் தொடர்பு கொண்டு விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்க வந்து இதை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ பிரேத பரிசோதனை முடிஞ்சு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த மருத்துவ நிபுணர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, இந்த பெண்ணினுடைய உடம்புல வேறு ஏதாவது பொருள்கள் இருந்ததா அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்க ஒரு பிரேஸ்லெட்டும் ரெண்டே ரெண்டு ரிங் மோதிரம் மட்டும் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுடைய வலது கை ஓரத்தில் தோள்பட்டையில் ஒரு வண்ணத்துப்பூச்சியினுடைய டாட்டு இவங்க வந்து வரைஞ்சிருந்துருக்கிறாங்க. அதன் பின்னாடி காயங்களை வச்சு இவங்க என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது வந்து ஒரு ஒயிட் சார்க்கினுடைய அட்டாக் அப்படின்னு சொல்லி அவர் உறுதி பண்ணுறாரு. அதாவது வெள்ளை சுறா அதுதான் வந்து இவரை தாக்கி கொண்டிருக்குது அப்படின்னு இவர் சொல்கிறாரு. இதை சொல்லிவிட்டு ஆனால் அவர்னால் ஒரு தீர்க்கமான ஒரு முடிவுக்கு அவர்னால் வர முடியலை. ஏன்னா இவர் இதற்கு முன்னாடி சுறா மீன்களால் தாக்கப்பட்ட மனிதர்களின் உடலை எதுவும் இவர் பிரேத பரிசோதனை செய்ததில்லை, முன் அனுபவம் கிடையாது. இவர் ஏன் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர முடியலை அப்படிங்கிறதுக்கு ரெண்டாவது ஒரு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, இவங்களுடைய கழுத்து பகுதியில் ஏற்பட்ட அந்த ஃப்ராக்சரை வச்சு பார்க்கும் பொழுது அது ஏதாவது ஒரு காரில் போகும்போது விபத்து ஏற்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் அவருக்கு வருது. இரண்டாவது, அவங்களுடைய கழுத்து பகுதி, நுரையீரல் மற்றும் வயிறு இதில் அளவுக்கு அதிகமான மண் இருந்திருக்குது. அப்போ என்ன யூகிக்கிறாங்க அப்படின்னா, சுறா மீன் இவர் கடலினுடைய ஆழத்துக்கு கொண்டு போயிருந்திருக்கலாம், அங்கே இவங்க மூச்சு திணறல் ஏற்பட்டு அந்த மண்ணை முழுங்கியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு மர்மமாக இருக்குது. அதன் பின்னாடி இது ஒயிட் சார் கூட சம்மந்தப்படுத்தி இந்த மரணத்தை பேசுனதுனால இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஒயிட் சார் பற்றி ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிபுணர்கள்ட்ட இதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அவங்க வந்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும் பொழுது இது சுறா மீனினுடைய தாக்குதலாக இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன காரணம் அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, சுறா மீனினுடைய கடி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த மரம் வெட்டக்கூடிய அந்த ரம்பம், இந்த டீசல் போட்டு மினி மோட்டரில் இருக்கக்கூடிய ரம்பத்தில் ஒரு மனிதனுடைய கையோ காலோ மாட்டிக்கிருச்சுன்னா எப்படி அதில் காயமும் ஏற்படுமோ அந்த மாதிரி தான் இந்த சுறாமீனினுடைய தாக்குதலும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த உடம்பில் இருக்கக்கூடிய காயங்களை வைத்து பார்க்கும் பொழுது அது சுறாமீனால் தாக்கப்பட்ட காயம் மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்கிறாரு. அதன் பின்னாடி இரண்டாவது, இந்த கடல்வாழ் உயிரினங்கள் பற்றி ஆராயக்கூடிய இன்னொரு நிபுணர் வந்து சொல்கிறாரு. அவர் பார்த்துட்டு என்ன அறிக்கை கொடுக்குறாரு அப்படின்னா, பொதுவாக சுறா மீன்களுக்கு மனிதனுடைய உடல் உறுப்புகளை துண்டாக்கக்கூடிய அளவுக்கு பலம் உண்டு. ஆனால் ஒருவேளை இந்த உடல் இருக்கக்கூடிய இந்த காலை சுறா மீன் தான் துண்டாக்கியிருந்தது அப்படின்னா, அந்த மனிதனுடைய உடலில் கண்டிப்பாக அதனுடைய பல்லில் ஏதாவது ஒன்று உடஞ்சி உள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி பல் இல்லாட்டிலும் அந்த பல் வந்து சேதம், சுறா மீனுடைய பல் சேதமடைந்து ஒன்று ரெண்டு துகளாவது உள்ளே கிடக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது மாதிரி பெரும்பாலும் சுறா மீன்களால் தாக்கப்பட்டவங்களுடைய எல்லாருடைய உடம்புலையும் இப்படித்தான் காயங்கள் இருந்தது அப்படின்னு அவர் அடித்து சொல்கிறாரு. அதனால் இந்த பாதகத்தை செய்தது சுறா மீன் இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஓரளவுக்கு எல்லோரும் வர்றாங்க.
அப்போ இரண்டாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த சன்செட் கிளிஃப்லேருந்து இவங்க கீழே விழுந்து சூசைடு எதுவும் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு மனிதன் ஒரு சின்ன மலை மேலேருந்து கீழே விழுந்து அவன் தற்கொலை பண்ணியிருந்தால் அந்த உடம்புல ஏற்படக்கூடிய காயங்களுக்கும் இதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதுனால அதை ஏற்றுக்கிறல. மேற்கொண்டு ஏதாவது கார் விபத்தில் சிக்கி பலியாயிட்டு அதன் பின்னாடி அந்த உடம்பு கொண்டு வந்து இங்கே போட்டிருப்பாங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இந்நிலையில தான் ஒரு நாலாவதாக ஒரு முக்கியமான விட்னஸ் ஒரு பெண் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு பெண் அந்த சம்பவத்தன்று நைட்டு ஒரு 12:30 இருக்கும், அப்போ அந்த கடலில் நிர்வாணமாக குளித்து கொண்டு இருந்தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து நான்காவது ஒரு தடயம். அப்போ இவளை யாராவது கொலை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்நிலையில் இந்த பெண்மணியினுடைய ஹேண்ட்பேக்கும் அது இன்னொரு ஒரு சின்ன பேக் அதுக்குள்ளே இருக்குது, அதில் $27 என்னமோ இருந்திருக்குது. மற்றபடி மேக்கப் செட் எல்லாமே இருக்குது. இதையெல்லாம் எங்கே இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த பீச்சிலிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இன்னொரு பகுதியில் ஒரு புதருக்குள்ளேருந்து இதை கண்டுபிடிச்சி கொண்டு வர்றாங்க. அப்போ இது ஒரு கொலையாகத்தான் இருக்கலாம் அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. இவங்க சம்மந்தப்பட்ட எல்லாரிடமும் விசாரிக்கிறாங்க. அப்போ இவங்க கூட வேலை பார்த்த ஒரு நபரை கூட்டு வந்து கேட்குறாங்க. அப்போ அவர் என்ன ஒரு உண்மையை சொல்கிறார் அப்படின்னா, இந்த பெண்ணுக்கு ரொம்ப நாளாகவே கடலில் நிர்வாணமாக இரவு நேரத்தில் குளிக்கணும் அப்படிங்கின்ற ஒரு ஆசை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை அப்புறம் அவனுக்கு தெரியும் சொல்லி கேட்கும் பொழுது, இவங்களுக்குள்ளே ஏதாவது ஒரு ஃபிசிக்கலான ஒரு கனெக்ஷன் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து அரசு புரசலாக பேசுகிறாங்க. இது வந்து ஒரு தடயமாக எடுத்துக்கிறாங்க. அதன் பின்னாடி இன்னொருத்தங்க என்ன சொல்கிறாங்க முக்கியமான விட்னஸ் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இவங்க ஏற்கனவே வேலை பார்த்த அந்த ஆஃபீஸ்லேருந்து இந்த வான் எம்ஸ்டர் அப்படிங்கிறவங்க இன்னொரு ஒரு ஸ்டேஷனரி ஷாப்பில் போய் வேலை பார்க்குறாங்க. அப்போ இவங்க அந்த காஃபி ஷாப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொல்கிறாங்க. அந்த இன்சிடெண்ட் என்ன சொல்லியிருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க பாசிட்டனா, ஏற்கனவே வேலை பார்த்த இடத்துல ஒருத்தன் வந்து இந்த பெண்ணிடம் தகாத முறையில் வந்து நடந்துக்கிட்டேன், அடிக்கடி தொல்லை பண்ணினேன் அப்படின்னு ஒரு தடவை சொல்லியிருக்கிறாங்க. அவன் அடிக்கடி ஒரு மோட்டர் பைக்கில் வந்து போவான் அப்படின்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட பைக்கையும் பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்த பெண்ணுக்கு அவனை பற்றி தெரிந்திருக்க வாய்ப்பும் இருந்திருக்கும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இந்நிலையில் தான் அந்த பெண் சொன்ன மாதிரி ஒரு மனிதன் இவள் இறந்ததுக்கு பின்னாடி அவள் சொன்ன அதே மாதிரியான ஒரு பைக்கில் வந்து இறங்கி இவளை பற்றி விசாரித்து விட்டு இவள் சம்மந்தமாக எப்படி இறந்தா ஏது அப்படின்னு சொல்லி கேட்டு அது சம்மந்தமான ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வாங்கிட்டு போனதாக அந்த ஸ்டேஷ்னரி ஷாப்பினுடைய ஒரு ஓனர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ இத்தனையும் வைத்து பார்க்கும் பொழுது இது சுனாமியினுடைய தாக்குதல் என்பதிலிருந்து கொஞ்சம் வெளியில் வர்றாங்க, சூசைடு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஏற்கனவே கூட வேலை பார்த்தவன் இவளை எதுவும் கொலை பண்ணியிருக்கிறானா அப்படின்னு தெரியலை, இல்லை சந்தேகப்படக்கூடிய ஒரு ஸ்டால்கர் அந்த முன்பின் தெரியாமல் வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருந்த அந்த மனிதன் இவளை கொலை செஞ்சுட்டு இப்படி போயிட்டுருக்கானா, இவன் இப்படி மர்மமான முறையில் எவ்வித தடயங்களுமே இல்லாமல் எப்படி கொலை செஞ்சான், கழுத்து பகுதியும் உடஞ்சிருக்குது ஆக்சிடெண்ட் மாதிரி, ஆனால் ஒரு பக்க கால் சுறாமீன் கடித்திட்டு போனது மாதிரி இருக்குது, அப்புறம் உடம்புல இருக்கக்கூடிய மர்மமான காயங்கள் இதெல்லாம் எப்படி பண்ணினாங்க அப்படின்னு ஒரு மர்மமாகவே இன்றளவு இது சுற்றிக்கிட்டு இருக்குது. இதற்கிடையில் இந்த பெண்ணோட ஏற்கனவே வேலை பார்த்த அந்த நபர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 2008 மீண்டும் இந்த கேஸை வந்து நடத்துங்க, இதில் உள்ள உண்மையை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து திரும்ப வந்து அப்பீல் பண்ணியிருக்கிறாரு. அப்போ இந்த பெண்ணினுடைய இறப்புக்கு காரணம் என்ன, மிஷல் வான் எம்ஸ்டர் ஏன் வந்து இப்படி இறந்தாங்க, அவங்களுடைய துண்டாக்கப்பட்ட அந்த காலை எங்கே கொண்டு போய் போட்டாங்க, டெட்பாடியை மட்டும் ஏன் இங்கே வச்சுருந்தாங்க, மர்மமான முறையில் 2 கிலோமீட்டர் தூரம் தாண்டி ஒரு புதருக்குள்ளே அவங்களுடைய ஹேண்ட்பேக்கை போட்டுட்டு போனது யார், இவளை சம்பந்தமான விஷயங்கள்லாம் கேட்டு போன அந்த ஸ்டால்கர் யார், அந்த மர்மமான மனிதர் யார் அப்படின்னு பல்வேறு விசாரணைகள் போய்கிட்டு இருக்குது. கடைசி வரை அந்த மர்மமான மனிதர் யார், அவன் எங்கேருந்து வரான் அப்படிங்கிறதும் தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதுதான் இந்த வான் எம்ஸ்டர் மிஷல் வான் எம்ஸ்டர் அப்படிங்கிறவரினுடைய ஒரு மர்மமான ஒரு மரணம், தீர்க்கப்பட முடியாத ஒன்று. மீண்டும் உங்களை வேறு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டோரியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.